மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த 2 ஆண்டு ஜென்மச்சனையில் வந்து நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன குரு இருந்து இப்போ தான் ரெண்டில் கூட வந்திருக்காரு. இந்த 2022 புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் குரு 2லிருந்து தனம் அபிவிருத்தியை கொடுக்குறாரு. இதில் மகர ராசிக்காரங்க சொத்தின் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஆண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சொத்தோட தொகை, உங்கள் சொத்துடைய அந்த ப்ராப்பர்ட்டியோட உங்களுக்கு அதனுடைய மதிப்பு அதிகரிக்கும். இந்த ஆண்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மதிப்பு அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இந்த ஆண்டு 2022 மட்டும் நீங்கள் கரெக்டாக வேலை செஞ்சிங்கன்னா அடுத்து 3 ஆண்டு நீங்கள் வேலையை செய்ய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உண்டான ஒரு தனப்பிராப்தி இந்த ஆண்டு கிடைக்கும். இதில் ஷார்ட்டாக சொல்லக்கூடியது, மகர ராசியில் உள்ள அத்தனை ஆண் பெண்களும் குழந்தைகளும் கணவனைகளும் எழுதி முதியவர்களும் எல்லாமே அவங்களுடைய அவங்க தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்க. உழைப்பை அதிகப்படுத்தினாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சே தரும். இன்றைய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நாளைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு வளர்ச்சியை அது கொடுத்தே தரும். அதனால் மகர ராசிக்காரங்க கம்பல்சரி இந்த வருஷம் புது முயற்சிகளை நீங்கள் செயல்படலாம். ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்கும். அதில் ஜென்மச்சனி போயிட்டுருக்கு சார், இன்னும் முடியலை, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நல்லாயிருக்கும். மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் இல்லை சார் இந்த மாதிரி நான் முன்னேற்றம் அடையிறதுக்கும் தெய்வங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம ஐயனார், முனீஸ்வரன், சுடலமாடன் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை, காவல் தெய்வங்களில் ஆண் தெய்வங்களை உதாரணத்துக்கு பயிரை கூட எடுத்துக்கலாம். அதோட காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா 100% மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். 100% நீங்கள் இந்த வழிபாடை கடைப்பிடிங்க. எதுவும் ஜென்மச்சனே சார் எங்கள் ராசிக்கு 5 ராக இருக்குது அதெல்லாம் நினச்சி நீங்கள் குழப்பம் வேண்டாம். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீரும்.